வணக்கம் மாணவர்கள். இன்று வந்து பாத்தீங்கன்னா தசம எண்ணை 10, 100, 1000 ஆகியவற்றோட பெருக்குதல் முறை பார்ப்போம். சரிங்களா, அதேதான் தசம எண்கள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு தலைப்புலையும் வந்து நான் ஒரே இதை தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒரே மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து குறிப்பா தெரியணுக்காக தான் அதே கேள்வியை வெறும் தசம புள்ளியை மாத்தி வச்சுட்டு தசமத்தை மாத்தி வச்சிருப்பேன், இரண்டு இடம் தசமம். ஆனா கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தசமம் உங்களுக்கு புரியத்துக்காக தான் வந்து கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா தசம மதிப்பு மட்டும் வேற வேறையா இருக்கும் உங்களுக்கு. அதே போலதான் பெருக்கல் பெருக்கல் 10, 100, 1000 ஓகேயா. ஓகே, முதல்ல பாத்தீங்கன்னா சுழியன் தசமம் 5 பெருக்கல் 10. இந்த 10 தான் நம்ம பார்க்க போறோம். சிவப்பு நேரத்துல இருக்குல்ல 10. பெரும்பாலும் மாணவர்கள் என்ன செய்வீங்க, சுழியன் தசமம் 5 பெருக்கல் 10 போட்டுருவீங்க. முதல்ல அந்த சுழியத்தை பெருக்குவீங்க. சுழியம் பெருக்கல் சுழியம், சுழியம் போடுவீங்க. சுழியம் சுழியம் பெருக்கல் 5 சுழியம் போடுவீங்க. சுழியம் பெருக்கல் சுழியம், சுழியம் போடுவீங்க. அதன் பிறகு வந்து 1 பெருக்கல் 5 5 சுழியம் பெருக்கல் சுழியம் போட்டு சேர்ப்பீங்க நீங்க. சரிங்களா, சேர்த்துட்டு இதுல வந்து தசமத்தை விடுவீங்க. ஓகேவா. இப்ப என்ன நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுழியத்தை வந்து எது பெருக்கினாலும் அது வந்து சுழியம் தான் கொடுக்க போகுது உங்களுக்கு. அதனால வந்து மிக சுலபமான இது பாத்தீங்கன்னா சுழியம் தசம் 5 பெருக்கல் 10. சரிங்களா, நீங்க என்ன செய்யலாம்னா அந்த 10 இருக்கா இல்லையா, அந்த ஒரு சுழியத்தை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னா வெட்டிடலாம். நீங்க அதை எதிர்ப்புறக்கலாம் அதே தானே. ஸோ அந்த அந்த வெட்டிட்டு நீங்க நேர கீழே சுழியத்தை போட்டு 1 5 5 1 சுழியம் போட்டு முடியும். சரிங்களா, இந்த வழிமுறை வந்து சுலபமா இருக்கா இல்லையா. ஏன்னா முதல் வந்து ரொம்ப நீட்டா இடம் அதிகமா எடுத்துக்கிச்சு, இப்ப அதிகம் எடுக்க முடியல. அதன் பிறகு வந்து நீங்க தசம புள்ளிய ஒரு இடம் தள்ளி தசம புள்ளி வைக்க வேண்டியதான். இன்னொரு வழிமுறை பாத்தீங்கன்னா சுழியம் இது நேரடியா நீங்க பெருக்கி போட்டுடலாம். சுழியம் தசம் 5 பெருக்கல் 10 விட வந்து 5 நேரடியா போட்டலாம். எப்படின்னா 10 வந்து எத்தனை சுழியம் இருக்கு, ஒரு சுழியம் தான் இருக்கு. அப்போ ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அதாவது பெருக்கல்னா வெளியே போ, அதாவது வெளியே போனா பெரிய குப்பையை தூட்டி பாருங்க. அந்த குப்பைகள்லாம் பெருக்கி தள்ளுனா பெருக்கி தள்ளும் போது அதிகரிக்கும், குப்பைகள் அதிகரிக்கும். பெருக்கி தள்ள அந்த இடத்துல வந்து அதிகரிக்கும். அப்ப பெருக்கல்னா மதிப்பு அதிகரிக்கும். வகுத்தல்னா புதாந்துக்கு ஒரு கோழியோ ஒரு ஊடானோ எல்லாம் வறுத்திங்க நினச்சிங்க, சட்டியில் போட்டு காய்கறியோ அதை வறுத்திங்கன்னு நினச்சிங்க, அது அப்படியே என்ன செய்யும், அப்படியே சின்னதாயிரும். அப்போ வகுத்தல்னா உள்ளவா, அப்போ போ போ பெருக்கல் வா 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 வகுத்தல் அப்படின்னா வச்சுங்க. போ போனால் வெளியே போ, அப்போ நிறையா பார்க்கலாம், அப்போ மதிப்பு அதிகரிக்கும். அந்த மாதிரி இல்லை. சரிங்களா, ஓகே. இது பார்த்தீங்கன்னா சுழியம் 10 இருக்கா இல்லையா, 10 வந்து ஒரு சுழியம் வைக்கணும்னா ஒரு இடம் தள்ளி புள்ளி போகிறீங்க. அதை பாருங்கள் 5 தசமம் வைக்க நீங்கள் வந்து தசம வைத்து சுழியம் போட்டுக்கலாம், இல்லை தசம போடாமல் அப்படி விட்டுனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முழு எண்ணுக்கு பக்கத்துலையும் தசமம் வந்து மறைந்து இருக்கு முழு எண்ணிக்கை. சரியா, அடுத்தது 12.3 பெருக்கல் 100. சரிங்களா, 100க்கு 2 சுழியம் இருக்கிறனால 2 இடம் பாருங்க, அந்த 2 இதை வெட்டி அப்படி போட்டுருவேன்னு தான். அந்த வெட்டினதான் வந்து அந்த சிவப்பு நேரத்தில் போட்டிருக்கேன். போட்டு 1 3 3 1 2 2 1 1 1 போட்டுருவீங்க. அப்போ ஒரு இடம் தள்ளி தசம வைக்கணும். மேலே பாருங்க, ஒரு இடம் கீழே ஒரு இடம். ஓகேவா, சரி. இது பார்த்தீங்கன்னா நேரடியாக சேர்ந்து 12.3 பெருக்கல் 100. சரியா, 100க்கு வந்து 2 சுழியங்கள் இருக்கிறனால அந்த தசம புள்ளியை வந்து வெளியே போக சொல்லணும். வெளியே போக சொல்றீங்க 1 2. அதே போல வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 12 தசமம் அந்த அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து அங்கேருந்து 1 2. அப்போ அந்த 1 2 போட்டிங்களா, அதாவது இந்த குழி இருக்குது தெரியுமா, அந்த ஏரோவை போட்டிருக்கனால இல்லையா, அந்த ஏரோவுக்குள்ள குழி இருக்கனால அந்த இடத்துல ஒரு சுழியம் போட்டுக்கணும். இப்போ ஒரு இடம் நம்பர் வந்தோடனே 3 முடிஞ்சு, அடுத்த சுழியம் அந்த இடம் வந்து கோசமாக தானே இருக்கு, அங்கே வந்து நீங்கள் ஒரு சுழியம் போட்டு தசம் குழி வச்சுக்கலாம். மிக சுலபமானதான் இது. ஸோ அதனால விளக்கங்கள் அதிகமாக கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 12.3 பெருக்கல் 1000. 1000க்கு 3 சுழியம் இருக்கனால 3 இடம் தள்ளி புளி வைக்க வேண்டியதான். இங்கே பாருங்க 3 சுழியம் இருக்கா, 3 சுழியத்தை வெட்டலாம் நீங்கள், வெட்டி நேராக போட்டு செய்ய வேண்டிதான். சரிங்களா, சுலபம் தான். இது என்ன புரியுது உங்களுக்கு, 3 சுழியத்தை வெட்டி போட்டீங்க, 12.3 ஒரு இடம் தள்ளி புள்ளியிருக்காலே, இருதே ஒரு இடம் தள்ளி புள்ளிக்க போறீங்க அவ்வளோதான். ஓகே, நேரடியாக பார்த்தீங்கன்னா இதுதான் 12.3 பெருக்கல் 1000. 1000க்கு 3 சுழியம் இருக்கனால 3 இடம் நவுத்தணும். தசம புள்ளிய 3 இடம் நவுத்தணும். தசம புள்ளி வந்து 3 இருக்குங்கிறதா இருக்கு. அப்ப 1 2 3 நவுத்தணும். பாருங்க, ஒரு இடமா 2 3 புரியுதா உங்களுக்கு. அந்த அந்த ஏரோ இருக்கா இல்லையா, அந்த அம்புக்குறி இருக்கா இல்லையா, அது நடுவில் கோசமாக தானே இருக்குது. அந்த இடத்துல சுழியமாக கோசமாக இருக்கனால காலியாக இருக்கிறனால நீங்கள் அங்கே ஒரு சுழியம் போட்டுக்க வேண்டியதான். சுலபமாக புரியதுக்கு தான் சார் இவ்வளோ சுலபமாக சொல்லித்தரேன். அதே போல தான் இங்கே பாருங்கள், 1
சரிதான், அந்த ஒரு எண்டுக்கு மூன்று அங்க புள்ளி போச்சு, தசமம் போயிடுச்சு. அடுத்தது பாருங்க, தசமம் அந்த இடத்துல போடுற அடுத்ததுக்கு வந்த கையில இங்க காலியா இருக்கனால அங்க ஒரு சுழியம் போட்டுக்கிட்டோம். அடுத்த இன்னொரு இடத்துல காலியா இருக்கனால அங்கேயும் ஒரு சுழியம் போட்டு தசமத்தை இறுதியில் வச்சிட்டோம். புரிஞ்ச மாணவன் உங்களுக்கு இவ்வளவுதான் சுலபமானது இதெல்லாம் தலைப்பு. தசமத்தில் பெருக்கல பத்து நூறு ஆயிரம் இது வந்து ஒட்டு மொத்தமா வந்து ஒரு குறிப்பு மாதிரி உங்களுக்கு பாருங்க. ஒரே என்னதான் ஒன்று தசமம் ஒன்பது இரண்டு, ஒன்று தசமம் ஒன்பது இரண்டு மூன்று, ஒன்று தசமம் ஒன்பது இரண்டு மூன்று, சரிங்களா? இடம் மதிப்பு மட்டும் கொஞ்சம் வேறப்பட்டு இருக்கு, மதத்துல பத்தால பெருக்கனால பாருங்க. பத்து நூறு ஆயிரத்தால பெருக்க போறீங்க. பத்து நாள் பெருக்கும் பொழுது ஓரடன் ஊத்துறீங்க. நீளத்துல போட்டிருக்கேன் பாருங்க, ஏரோ போட்டிருக்கேன், ஓரடன் ஊத்துறது. ஓரடம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியதான். இப்போ ஒரு சுழியம் இருக்கிறனால ஓரடம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம். நூறுக்கு இரண்டு சுழியங்கள் இருக்கிறனால இரண்டு இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். தசம புள்ளியை இரண்டு இடம் தள்ளி புள்ளி தசம புள்ளி வைக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மூன்று இருக்கனால மூன்று இடம் தள்ளி தசமத்தை இருக்கும். நாங்கள் புரிஞ்சா இது மிக சுலபம். இது நீங்கள் பார்த்த கையில சக்க சக்க சக்கன்னு விடைய போட்டே போக வேண்டிதான். உட்காந்துக்கிட்டு உட்காந்து செஞ்சுட்டு நேரத்தை அதிகமாக இதுக்கு வந்து செலவு பண்ண தேவையில்லை. நல்லா நான் போச்சுங்க. பெருக்கல் பத்து நூறு ஆயிரம், பெருக்கல்னா பத்து நூறு ஆயிரம்னா வெளியே போ. வகுத்தலுக்கு பார்த்து படி, வகுத்தல் படிக்கும் பொழுதே உள்ளே வா. அப்ப போ 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 பெருக்கல் வா 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 வகுத்தல். இது அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. சொல்லுமா, பெருக்கல்னா அதிகரிக்கும், வகுத்தல்னா மதிப்பு வந்து குறையும் விடையில. சரிங்களா மன்னர்? சரி, இதுல முக்கியமா நீங்க கருத்தில் கொள்வதே எத்தனை சுழியம், பத்து நூறு ஆயிரத்துக்கு வந்து எத்தனை சுழியம் இருக்கோ அத்தனை சுழியத்துக்கு வந்து தள்ளி புள்ளி வைக்க வேண்டியதுதான். இதுதான் முக்கியமானது. சரிங்களா மாணவர்? எது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க சார்ட்ட கேட்கலாம், சார் மேலும் வெல்கம் கொடுப்பேன். இன்னொன்னு பார்த்து அடுத்ததை பார்த்தீங்கன்னா செய்முறையோட செய்து அதை அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பார்த்து இந்த பிடிபி டைம்ல கரெக்டாக படிச்சிருங்க. சரியா, இதெல்லாம் பயிற்சிகள் எல்லாம் முழுமையாக செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே மாணவர்கள், நன்றி, வணக்கம்.